It's on a wonderful film. And, I really liked it. New genre of film. I really wish the team on the film. I really enjoyed it. படம் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொதுவாக தேட்டரில் சிரிக்கிற ஆள் கிடையாது நான். தேட்டர்லையும் சரி வீட்லேயும் சரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசு விட்டு பார்த்த ஒரு திரைப்படமாக இருக்குது. இதை வெறுமனே ஒரு காமெடி மூவின்னு மட்டும் சொல்லிட முடியாது, காரணம் அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு டைரக்டருனால் எந்த சினிமாவையும் ஜெயிக்க வைக்க முடியும், யாரையும் நடிக்க வைக்க முடியும்னு மீண்டும் தமிழ் சினிமாவில் நிரூபிக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த மூடர்குடம். நான் இந்த டைரக்டரோட அடுத்தடுத்த படங்கள் இன்னும் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு க்யூரியாசிட்டி அந்த படம் உருவாகியிருக்கு. ஹார்ட்ஃபுல்லாக சொல்கிறேன், படம் ரொம்ப நல்லாயிருக்கு. முதல் பட இயக்குனருடைய படங்களை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் அதை எல்லா நேரங்களும் எல்லா காலகட்டங்களும் யாராவது ஒருத்தர் வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நிரூபிச்சிருக்கிறது இவர் தான் நினைக்கிறேன். ஒரு படம் முழுக்க ஏறத்தாழ எல்லோருமே புதுமுகங்கள். அவங்க எல்லோரையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு ஹியூமர் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான காரியம். அந்த இன்னொன்று, தேட்டரில் வந்து வாய் விட்டு சிரிச்சுங்கலாம் நான் வந்து ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. காரணம் நமக்கு ஒன்று தெரியும், நம்மளாம் சினிமாவில் இருக்கும் அப்படிங்கிற என்ன பொழுது இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் நமக்கு தெரியுமே, இதான் நமக்கு தெரியுமேன்னு. அதை மீறி ஒரு படத்தில் வந்து சிரிக்கிற இடம் ஒரு 50 இடம் இருக்குன்னா அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னொன்று, படத்தை வந்து அவருக்கு தெளிவாக தெரியுது, இந்த படம் வந்து ஒரு ரூம்குள்ளே வச்சு ஒரு கதை சொல்ல போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணதுனால அந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேவாக சின்ன சின்ன விஷயங்களாக நுணுக்கி நுணுக்கி செய்கிற வேலைகள் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா பண்ணிக்கிறார். ரொம்ப சின்ன சின்ன கதாபாத்திரங்களோட அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். எல்லோரும் புதுதாக இருக்கனால உடனே சொல்கிற பேர் தெரியல. அந்த படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, பிரமாதம் ஓடணும். அதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் வந்து என்னென்னா, இந்த இயக்குனருடைய தொடர்ந்த படங்கள் என்னங்கிறத வந்து நான் இப்போவே யோசிக்கிறேன். காரணம், ஒரு பாரதி பாட்டிலேருந்து நீ பொம்மை நானும் பொம்மைங்கிற பாட்டிலேருந்து எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு செஞ்ச ஒருத்தருங்கிற வந்து இந்த படத்துக்காக மெனக்கிட்டுருக்காருன்னு தெரியுதுல்ல, அதனால் அது ரொம்ப நேர்த்தியாக வந்திருக்கு. இந்த படம் பெரிய அளவில் ஓடணும்னு நான் வாழ்த்துறேன். நன்றி.